வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு இன்று ஒரு தகவல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிஞ்சு இலையின் பயன்கள் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரிஞ்சு இலைகளை நீங்க குடிநீராக காய்ச்சி அதை டெய்லி காலையில குடிச்சு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு தூக்கம் வராம நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, கொஞ்சமா நீங்க பிரிஞ்சு இலை பொடி கூட ரெண்டு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியையுமே சேர்த்து அதை பாலில் கலந்து கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி நீங்க குடிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு நைட்ல நிம்மதியான தூக்கம் வரும். பிரிஞ்சு இலைகள் அப்படின்றது வெப்ப வீரியத்து கூட கார்ப்பு சுவையுமே கொண்டிருக்கிறதுனால, இந்த பிரிஞ்சு இலைகளுக்கு உங்களுடைய வாயுகள் அகற்றக்கூடிய தன்மையும், உங்களுடைய பசியை தூண்டக்கூடிய தன்மையும், உங்களுடைய வியர்வையை பெருக்கக்கூடிய தன்மைகளுமே இருக்கு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களான வாந்தி, வாய்ப்புண், நீர் வேட்கை, ஜுர நோய்கள், இறைப்பு நோய், இந்த மாதிரி நோய்கள் அனைத்துக்குமே பிரிஞ்சு இலை அப்படின்றது ஒரு எதிரியா இருக்கு. சீக்கிரமாவே விந்து வெளியேறக்கூடிய பிரச்சனைக்குமே இந்த பிரிஞ்சு இலையால செய்யப்பட்ட மருந்துகள் அப்படின்றது ரொம்பவுமே பலனளிக்க கூடியதா இருக்கும். சித்த மருத்துவத்துல பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நோய்களை குணப்படுத்துறதுக்கு அவங்க லேகியம் செய்வாங்க. இப்படி அவங்க செரிமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய லேகிய வகைகள் எல்லாத்திலையுமே இந்த பிரிஞ்சு இலைகளை சேர்த்துதான் அவங்க செய்யறாங்க. உலர்ந்த இந்த பிரிஞ்சு இலைகள்ல வாசனை அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம, கசப்பு தன்மையும் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு உணவுகள்ல இரட்டை பலன்கள் கிடைக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.